லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, செட்டிபாளையம் நியர்பை தான் நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து இது வந்து மொத்தம் 8 ஏக்கர், 8 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஏக்கர் முடிச்சிட்டாங்க, 4 ஏக்கர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சுங்க. இன்னொரு செகண்ட் ஃபேஸ் வந்து 4 ஏக்கர் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். சைட்டுக்குள்ள வந்து ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு, கட் ரோடு வந்து 30 அடி ரோடு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ட்ரீ பிளான்டேஷன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். சரி, இப்போ ரெடி காஷ் கேஷ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க, வந்து இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் தான் போவாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இப்படி நம்ம இஎம்ஐ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்? இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு 2 கல்சன்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 லட்சம் ரூபா தான் வரும். ஒரு பிளாட்டே 6 லட்சம் ரூபா தான் வரும். ஒரு செண்ட் வாங்குற இடத்துல ஒரு பிளாட்டே வாங்கி ஒரு வாங்கிக்கலாம் வரும். ஓகே, மாதம் 5 to 6000 ரூபா, 6000 ரூபாக்குள்ள தான் வரும். என்ன சொல்றீங்க, அவ்வளோ 6000 ரூபாய்ங்கிறது வந்து நம்ம செலவுன்ற காசுங்க, அது அழகாக நம்ம சேமிச்சு வச்சுக்கணும். அவ்வளோதான் அவ்வளோதான் வரும். ஒர்க்குக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செட்டிப்பாளையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி, இது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரி ஏரியா தான். ரவி வர்மா இந்த சேனலில் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வர 10 பேத்துக்கு வந்து நான் கரைய செலவு ஆஃபர் பண்ணி தந்துறேன். இது உண்மையிலேயே சொல்கிறீங்க, நிஜமாக பண்ணி தந்துறேன். ஹை ஐஸ், வெல்கம் பேக் டு ஜேடி. ரவி வர்மா, நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு பாட்டுக்கிறீங்களா இல்லை வீடு பாட்டுக்கிறீங்களா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸுங்க. அதாவது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிப்பாளையம் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பால விநாயகர் நகரில் வந்து நான் லொக்கேட் ஆயிருக்கு. என்னோட ரீல்ஸ்லாம் மனம் சொல்லுவார். ஆனால் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வடி வீடியோ பண்ணுறாங்க, பசுமையாக இருக்கப்படுறாங்க. ஓகேங்க ப்ரோ, இப்போ நம்ம இந்த சைட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, இது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பால விநாயகர் நகர்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிப்பாளையம் டூ நியர்பை தான் உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இது வந்து மொத்தம் 8 ஏக்கர், 8 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஏக்கர் முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. 4 ஏக்கர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சுங்க. சரிங்க, இப்போ இன்னொரு செகண்ட் ஃபேஸ் வந்து 4 ஏக்கர் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். இதில் ஒரு 44 சைட்ஸ் வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஓகே, மினிமம் வந்து 2.75 சென்ட்லேருந்து நம்ம பிரிச்சிருக்கோங்க. மினிமம் 2.75 சென்ட்லேருந்து 4 சென்ட், 5 சென்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது 2.75 லேருந்து நமக்கு எவ்வளோ வேணால் வாங்கி எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்து ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு, கட் ரோடு வந்து 30 அடி ரோடு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ட்ரீ பிளான்டேஷன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப உள்ளயோ இதெல்லாம் கிடையாதுங்க, ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தவே தெரியும், ரோடு மெயினில் வந்து அதிகமான வண்டிகள் வந்து போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கு, 24 ஹவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடு கட்டுறக்கும் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள ஃபைனல் பண்ணிட்டாங்க. 2-3 பூமி பூஜையும் போட்டிருக்கு. சரிங்களா, ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறக்கு ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி தான் பிளான்ல இருக்குங்க. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சென்ட் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம இங்கே வந்து இடம் வாங்குறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுடைய ஸ்கூல், காலேஜ், டிரான்ஸ்போர்ட் இந்த வசதியெல்லாம் பற்றி சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து பஸ் ரூட் தான் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, அதனால் உங்களுக்கு வந்து உக்கடத்தில் இருந்து பஸ் இருக்குது, காந்திபுரத்துலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. சரிங்க, நெகமம் போகிற பஸ் இதில் வரும். நெகமம் போகிற பஸ் இதில் வந்துட்டு தான் போகும். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நியர்பை தான், இங்கேருந்து வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு செட்டிப்பாளையம் ரீச் பண்ணிடலாம். செட்டிப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிருந்தாவன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சக்தி ஸ்கூல் இருக்கு, அவதா ஸ்கூல் இருக்கு. காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிப்பாளையத்துலேருந்து மலமுச்சம்பட்டி போகிற ரோட்டில் வந்து எஸ்என்எம்ஐ காலேஜ் இருக்குங்க, கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்கு, கற்பகம் மெடிக்கல் இருக்கு. கற்பகம் மெடிக்கல், ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் காலேஜஸ் இந்துஸ்தான் காலேஜ் அதெல்லாமே நியர்பை உங்களுக்கு வந்துருது. ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல், ஆமாம், உங்களுக்கு 10 to 20 மினிட்ஸ் ட்ராவல்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸ்வர் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து ஈஸ்வர் காலேஜ் இருக்கு. 7 கிலோமீட்டர் ஈஸ்வர் காலேஜ், ஈஸ்வர் காலேஜ் இன்ஜினியரிங், ஆமாம், இன்ஜினியரிங் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்கூல் காலேஜுக்கு வந்து ஆக்சசபிளான இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செட்டிப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி, இது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரி ஏரியா தான். இண்டஸ்ட்ரி ஏரியாங்கனால உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரி வந்து இங்கே இருக்கு. சரிங்க, வேலை வாய்ப்புக்குமே உங்களுக்கு அதிகமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஏரியா இருக்கு. இங்கே வந்து இடம் வாங்கி அவங்க வந்து வீடு கட்டி இங்கே குடியே இருந்தாலும் வேலை வாய்ப்புகளுக்கும் பிரச்சனை இல்லை, ஸ்கூலு காலேஜ் போகிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமே எல்லாமே நியர்பை தான். ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டிப்பாளையத்தில் இருக்குங்க, பணப்பட்டியில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கற்பகம் காலேஜே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜே இங்கே தான் இருக்கு. மெடிக்கல் காலேஜ் இங்கே பக்கம்தான். ஓகே, இதெல்லாமே நியர்பை தான் பிரதர். இப்போ எல்லாம் ஓகேங்க, இவ்வளோ அமௌண்ட்டிஸ் பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கல் என்னென்ன இருக்குது எல்லாமே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ரேட் சொல்லுங்க ப்ரோ. ஒரு செண்ட் என்ன ப்ரைஸ் பிரதர் போயிட்டுருக்கோம் பிரதர்? நீங்கள் வந்து ப்ரைஸ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வந்து வித்தின் ஒரு 15 to 17 கிலோமீட்டருக்குள்ளே என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு போயிட்டுருக்குங்க பிரதர்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச வச்சு ஒரு 7 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம், இன்னும் குறைஞ்ச வச்சுன்னா ஒரு 5.5 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் பாலவிநாயகர் நகரில் பார்த்தீங்கன்னா வெறும் 2,80,000 ரூபாய்க்கு
வெறும் 18,50,000 சிங்கிள் பிஹெச்கே ஹவுஸ் நம்ம பண்ணி தரோம். ஓகே 18,50,000 சிங்கிள் பிஹெச்கே. 2 பிஹெச்கே பாத்தீங்கன்னா 21,50 க்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே 21,50 க்கு வந்து 2 பிஹெச்கே நம்ம பண்ணி கொடுத்துறோம். சரிங்க சூப்பர் பிரதர். ஓகே உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வந்து வீடும் நம்ம கொடுக்கறோம், லேண்டும் நம்ம லேண்டும் கொடுத்துறோம். ஆமா இதெல்லாம் ஓகேங்க பிரதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்கட்ட காசு தான ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி நான் வாங்கிடுவேன். மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முழுசா கட்ட முடியாது, ஒரு இன்ச்சியல் அமௌண்ட் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம லோன்ஸ்ல எந்த மாதிரி பிரதர் நம்ம பண்றோம்? இஎம்ஐ பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே பிரதர். பேங்க் லோன்ல பண்றோம்னா லேண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களோட சிபில் எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே லேண்ட் எடுக்கிறோம்னா உங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2% எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6,50,000 தான் வரும். ஓகே 6,50,000 ஒரு பிளாட்டே வரும். ஒரு செண்ட் வாங்குற இடத்துல ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இஎம்ஐயும் பாத்தீங்கன்னா பெருசா வராது. ஒரு 5,000-6,000 கட்டுற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே மாசம் 5,000-6,000 என்ன சொல்றீங்க? அவ்வளவு 6,000 வந்து நம்ம செலவுன்ற காசுங்க. அது அழகா நம்ம சேமிச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வரும். சரிங்களா? அதுவே வந்து நீங்க ஒரு பில்டிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 18,50,000 சிங்கிள் பிஹெச்கே பண்ணி தரோம், டபுள் பிஹெச்கே 21,50 பண்ணி தரோம். அதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் 3-4 lakhs இருந்தா போதும். ஓகே 3-4 lakh இருந்தா சிங்கிள் பிஹெச்கே ஆகட்டும் 2 பிஹெச்கே பண்ணிக்கலாம். டவுன் பேமெண்ட் அவ்வளவுதான் வரும் உங்களுக்கு. பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி. இதுக்கு வந்து இஎம்ஐ எவ்வளவு வரும்? இதுக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 உங்களுக்கு வரும். 15,000 வரும். மக்களே கேட்டுக்கோங்க, உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு 5-6,000 இருந்தா போதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலை விநாயகர் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா நீங்க ஒரு சைட்டிவே நீங்க எடுத்துக்கலாம். மாதம் 5-6,000 இருந்தால் மட்டுமே போதுமானது. அது மட்டும் இல்ல, நீங்க வீடா கட்டணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000-12,000-15,000 இந்த 3 ரேஞ்சில் வந்து உங்களால கட்ட முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழகா போல நீங்க ஒரு சிங்கிள் பிஹெச்கே 2 பிஹெச்கே வந்து எடுத்துக்கலாம். அப்படி தானுங்க? ரெண்டுமே பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணிக்கலாங்க. 5-6,000 10, 12, 15 இந்த பணம் வந்து அப்போது மாதம் அழகு போல நீங்க லேண்ட் ஆகட்டும் வீடாகட்டும் இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே பிரதர், இப்போ நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம மக்களுக்கு சொல்லியாச்சுங்க. இப்போ நம்ம பாலவிநாயகர் நகரில் வந்து என்னென்ன இருக்கு, பக்கத்தில் என்ன லொக்கேட் இருக்கு எல்லாமே சொல்லியாச்சுங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்து யாரும் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரதர் நீங்கள் பண்ணி? பர்டிகுலராக ரவிவர்மா இந்த சேனலில் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வர 10 பேத்துக்கு வந்து நான் கரைய செலவு ஆஃபர் பண்ணி தந்துடுறேன். உண்மையாக பண்ணி தந்துருங்களா பிரதர்? உண்மையாக நாங்கள் பண்ணி தரோங்க. என்னன்னா உங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்து இந்த சேனலில் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர 10 பேத்துக்கு தான் நம்ம இந்த ஆஃபர் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே கரைய செலவு ஆஃபர் மட்டுமே 50,000 வருங்க. ஓகே அதாவது கரையும் பண்ணுறக்கே 50,000 வருங்க. அந்த 50,000 பாத்துக்கோங்க, நம்ம சேனலை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வர்ற 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரையுமே 50,000 வருமாமாங்க. அந்த 50,000 செலவையுமே நம்ம அண்ணா பாத்துக்கிறாரு. நீங்க அப்ப என்ன பண்ணணும், டக்குன்னு வர்றீங்க, இடத்த புக் பண்றீங்க, 1 cent 6 lakhs 7 lakhs போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்டே நீங்க வாங்கிக்கலாம் 6 லட்சம் ரூபாய்க்கு. கரெக்ட் தானே பிரதர்? கண்டிப்பா பிரதர். ஓகே பிரதர், பிரதர் இப்போ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு எப்படி பிரதர் பண்றதுங்க? பிரதர் நம்ம காண்டாக்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் போயிட்டு இருக்க அந்த கேப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே பிரதர், அதில் காண்டாக்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பார்த்துட்டு வராங்கன்னா அந்த ஆஃபரும் இருக்குது. இங்கே பிளாட்ஸ் வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மெயினான சைட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோலிங் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த சைட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமல் போக மாட்டீங்க, அவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தாங்க மெயின். அப்படியே நீங்கள் வாங்கி போட்டாலும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சைட்டை நீங்கள் வாங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா எவ்வளோ பிரதர் விற்கலாங்க? சொல்லுங்கள். தாராளமாக 7-8 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 7-8 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு அப்படியே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாகுதுங்க. மறக்காமல் கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, அழகு போல் இந்த சைட் எடுத்துப்பாங்க. ஓகே மங்களே, டாடா பாபாய்.